2023 ஓடி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் போலிங்கு சாதகமா இருக்க போது, அதனால ஸ்பின்னர்ஸோட ஹெவனா இந்தியாவுடைய பிச்சர்ஸ் பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது 2023 ஓடி வேர்ல்டு கப்ல ஒரு 10 நிமிஷம் பங்கேற்கிறாங்கல்ல, ஸ்பின்னர்ஸ் அடிப்படையில் அவங்கள நாம அப்படியே வரிசைப்படுத்துவோம். இதில் 10வது இடத்துல நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ரோல் ஆஃப் வேண்டர் பைவ் அப்படின்ற ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பேசப்படும். இது இல்லாமல் கொலின் அக்கர்மேன் அப்படின்ற ஒரு ஸ்பின்னர், அவர் லிஸ்டே கேம்ஸில் நல்லா விளையாண்டுருக்காரு. இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸ் பிக் இருக்காரு, அவர் தான் லெக் ஸ்பின்னரான ஷெரீஸ் அகமத். அவர் டொமஸ்டிக் லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதில் 9வது இடத்துல நம்ம பாகிஸ்தான் இருக்காங்கன்றது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்களுடைய பேஸ் அட்டாக் டாப் மோஸ்ட்டில் இருந்தாலும் கூட ஸ்பின் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் வருத்தம், ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அவங்களுக்கு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒன்று ஷதாப் கான், இன்னொருத்தவர் முகமது நவாஸ். ஆனால் ஷதாப் கானுடைய பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் முழுக்கவே ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. அவர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஏஷியா கப்லையும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இது இல்லாமல் உசாமா மீர் வேற இருக்காரு, ஆனால் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசாக இல்லை. வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் இங்கிலாந்து இருக்காங்க, அவங்களோட பேஸ் அட்டாக் இருந்த அளவுக்கு ஸ்பின் அட்டாக் இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அந்த டீமில் ஆதில் ரஷீத் மட்டுமே மெயின் ஸ்பின்னராக இருக்கார். மற்றவங்க யாருமே ஒரு மெயின் ஸ்பின்னராகவோ ஒரு பயமுறுத்தக்கூடிய ஸ்பின்னராகவும் இல்லை. இது இல்லாமல் லியம் லிவிங்ஸ்டன் மோயினலாம் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லோருமே பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். அவங்க இந்தியாவுடைய ஓடிஏ ஃபார்மெட்டில் அந்த கண்டிஷனில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் ஆஸ்திரேலியாவுக்கு வருது, அது 7வது இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய ஸ்பின்னர் யாருன்னா ஆடம் ஜம்பா. அந்த பிளேயரை மட்டுமே இந்த வேர்ல்டு கப்பில் அவங்க நம்புகிறாங்க, அந்த ஸ்பின்னர் மட்டும்தான் நம்புகிறாங்க, மற்றவங்க யாருமே சரியாக இல்லை. ஆக்சுவலாக கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக தான் இருக்காரே தவிர ஒரு மெயின் ஸ்பின்னராக இல்லை. ஆஷ்வினாகர் இன்ஜுரி காரணமாக வெளியே போன காரணத்தால் உண்மையிலே ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு மாபெரும் அடி தான், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதில் 6வது இடத்துல இருக்கிறது ஸ்ரீலங்கா. ஒருவேளை ஒனைண்டியா ஹௌசத் இந்த டீமில் இருந்திருந்தா இந்த ரேங்கிங் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ஆனாலும் கூட ஸ்ரீலங்காவுடைய ஸ்பின் அட்டாக் அப்படின்றது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது, ப்ராமிசிங்காக நல்லா விளையாடுறாங்க. இந்த கேப்டன் தசுன் சனக்காவுக்கு என்ன தேவையோ அதை மகேஷ் தீக்ஷனா கரெக்டாக பண்ணி முடிச்சிடுறாரு. உண்மையிலேயே அவருக்கான ட்ரம்ப் கார்டாக தான் மகேஷ் தீக்ஷனா இருக்காரு. போக போக அவருடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்க போது அதே மாதிரியான ஒரு ஆள் தான் துனித் வெள்ளலகே. உண்மையிலேயே தசுன் சனக்காவுக்கு இன்னொரு ட்ரம்ப் கார்டுனா துனித் வெள்ளலகே தான். இவரும் அடுத்த ஜென்ரேஷனுக்கான பிளேயராக இருக்காரு. இன்னும் அவர் தொட வேண்டிய உயரம்ன்றது எவ்வளோ இருக்கு, இப்போவே பயங்கரமாக மிரட்டிருக்காரு. ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து போன ஓடிஐ டோர்னமெண்ட்டில் சூப்பராக மிரட்டினார், சமய விளையாடினார் அவர். இது இல்லாமல் சரித் தசலங்கா, தனஞ்சய் டிசல்வாவும் ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேலன்ஸாக இருப்பாங்க. இதில் 5வது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக பேஸ் அட்டாக்கை மட்டுமே நம்பியிருக்காங்க. ஆண்ட்ரிசன் ஒர்ஜோ இல்லைனாலும் கூட அவங்களுடைய பேஸ் அட்டாக் நல்லாயிருக்கு. சரி, இந்த ஸ்பின் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. அந்த ரெண்டு முக்கியமான ஆளுங்களே கேம் சேஞ்சஸ் தான். உண்மையிலேயே அது வந்து அந்த டீமுக்கு பலம் தான். ஒன்று தபரேஷ் ஷம்சி, இன்னொருத்தவர் கேசவ் மகாராஜ். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு 100 விக்கெட்ஸ் மேலே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு டீமில் எத்தனை ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குறாங்கன்றது முக்கியம். அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் பயங்கரமான இம்பாக்ட் கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஐடன் மார்க்கரம் வேற ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக இருப்பார், அவரும் கேம் சேஞ்சராக தான் இருக்க போகிறாரு. உண்மையிலே அவர் வந்து இருக்கிறது மிகப்பெரிய பலம் தான். மிடில் ஓஸில் அவர் வந்து பவுலிங் பண்ண வைப்பாங்க. இதில் 4வது இடத்துல பங்களாதேஷ் இருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது, நம்ம நம்பலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட வளர்ச்சி நல்லாவே இருந்திருக்கு. ஏன்னா ஷகிப் அல் ஹசன் ஒருத்தவர் போதும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பயங்கரமான ஸ்பின்னர். அவர் இருக்கிற வரைக்குமே அந்த டீமுடைய இந்த ரேட்டிங்கிறது கம்மியாகிறது போல். இது இல்லாமல் மெஹதி ஹாசன் மிராஸும் நசு மஹமதும் ஷகிப் அல் ஹசனுக்கு உதவ போகிறாங்க. ஸோ இந்த மூணு பேரும் இந்த ட்ரையவும் சேர்ந்தால் கன்ஃபார்மாக பங்களாதேஷ் மற்ற டீமுக்கு டஃப் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக வார்ம்அப் கேமில் இந்த ஸ்ரீலங்காவுக்கு டஃப் கொடுத்தாங்க. இதில் 3வது இடத்துல நியூசிலாண்டு இருக்காங்க. இது என்னடா இவங்களாம் எப்படி 3வது இடம் வந்திருக்காங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டீமாக இருக்குது. நிஜமாலுமே இந்த ஸ்பின் அட்டாக் அப்படின்றது ஒரு அண்டர் ரேட்டட் தான். ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு கப்பில் மைக்கேல் பிரேஸ்வெல் டீமில் இல்லை, அவர் இருந்துட்டு தான் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட நியூசிலாண்டுடைய இந்த ஸ்பின் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் அச்சுறுத்துற வகையில் தான் இருக்குது. மிச்சல் சாண்டர், இட் சோதி, இந்த ரெண்டு பேருமே பயங்கரமான பர்ஃபார்மர். உதாரணத்துக்கு அஸ்வின் ஜடேஜா அப்படி இருப்பாங்க, அஸ்வினுடைய இடத்துல இஷோதியை வச்சுப்போம், ஜடேஜாவுடைய இடத்துல மிச்சல் சாண்டரை வச்சுப்போம். அந்த மாதிரியான ஒரு காம்போ தான் இந்த ரெண்டு பேருமே. இது இல்லாமல் ஒரு யங்கான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, கிவிஸ்க்கு கிடைச்ச அந்த ரச்சின் ரவீந்திரா, அவரும் பயங்கரமான ஒரு ஆப்ஷன். அவர் உண்மையிலே கேம் சேஞ்ச் பண்ணுவார், பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறார் அப்படின்னு. இதில் 2வது இடம் பிடிக்கிற டீம் யாருன்னா கன்ஃபார்மாக ஆப்கானிஸ்தானை தான் சொல்ல முடியும். ஆப்கானிஸ்தான் அப்படின்னு டாப்பில் தான் இருந்திருக்கணும், ஆனால் அவங்க முக்கியமான டைமில் கோட்டை விட்டாங்க. இந்த ஏஷியா கப்லேயே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் முக்கியமான மேட்சஸில்
அவங்க ஓவரில் அடிச்சிட்டாங்க, வார்ம் அப் கேம்லேயும் அடிச்சிட்டாங்களா, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது ஒரு சரியான ஸ்பின் அட்டாக் இருக்கிற டீம் தான். ரஷித் கான், முகமது நபி, முஜிபுர் ரஹ்மான் இந்த மூணு பேர் இந்த ட்ரையோ இருக்கிற வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீம் டாப்பில் தான் இருக்க போகிறாங்க. இது இல்லாமல் ரிஸ்ட் ஸ்பின் ஆப்ஷனாக நூர் அகமது வேற இருக்காரு. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் டீம் ஸ்பின் அட்டாக்ல பேலன்ஸாக இருக்காங்க. இதில் நம்புறேன்னு அனுப்பிடிக்கிற டீம் யாருன்னா வேற யாரு, நம்ம இந்தியா தான். இந்த மாதிரியான ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து கிடைக்கிறதே அபூர்வம். அதுவும் இந்த வேர்ல்டு கப் அடிப்படையில், முக்கியமாக இந்த ஹோம் பிச் அடிப்படையில் தான் இந்த ரேட்டிங்கை நம்ம சொல்லியிருக்கோம். அது நம்பர் ஒன்ல இந்தியா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அஸ்வின் உள்ளே வந்த காரணத்தால் நம்ம சொல்லலாம். அந்த டீமே பேலன்ஸ் ஆகிடுச்சு அஸ்வின் வந்ததுக்கப்புறம். அப்புறமா நம்ம குல்தீப் யாதவ் உச்சபட்ச டாப் மோஸ்ட் ஃபார்மில் இருக்கார் ஓடி ஃபார்மட்டில். அப்புறமா நம்ம ஜடேஜா, அவருடைய பேட்டிங் தான் சரியளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் கூட பவுலிங்கில் டாப்பில் தான் இருக்கார். உண்மையிலேயே மிடில் ஓவரில் அவர் கேம்லாம் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ இந்த மூணு பேருமே இருந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு தான் மேட்சே. ஸோ ஸ்பின்னர்ஸ் அடிப்படையில் 2023 ஓடி வேர்ல்டு கப் டீம்ஸ் தான் அப்படியே நம்ம வரிசைப்படுத்திருக்கோம். இந்த ரேங்கிங் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம், அப்படி மாறினா அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கூட சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.